எடுக்கிறது இப்போ நம்மள மாதிரி, அதாவது இப்போ என் ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த 40 வயசுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது போதும் இது போதுன்ற மனநிலை. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, டாக்டர் சாதிக்கணும் சாதிக்கணும் சொல்லிட்டேன் சின்ன வயசுல, அந்த இன்சூரன்ஸ்லாம் அப்புறமா இப்போ இருக்கிற இந்த பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்களே, பேரண்ட்ஸுக்கும் இந்த டீனேஜ் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப் இருக்கிட்டே இருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டீனேஜ் பசங்களை தான் நம்ம தப்பாக சொல்லுவோம், ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் மேலே தான் நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். காரணம் வந்து என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஏஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேட்கறதுக்கு மாதிரி நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம சின்ன வயசில் வளர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட வந்து 2-3 தடவை நம்ம கேட்போம், அதுக்கப்புறமா தான் நமக்கு கிடைக்கும், இல்லை சில டென்ஷன் கிடைக்காம கூட கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு மேலே தான் ரொம்ப தப்பு இருக்குது, அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ஒரு கண்டென்ட் வந்து தேவைப்படுது. அதாவது பெற்றோர்கள் வந்து பையன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆ, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட என்னத்தையும் புரிஞ்சுக்கணும், இவங்களும் அதுக்காக அப்படி எஃபோர்ட் பண்ணும். சும்மா வந்து இப்போ உதாரணத்துக்கு பையன் வந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க டிவி பார்த்துட்டு நீ அந்த ரூமில் போய் படின்னு சொல்லக்கூடாது. இவங்களும் வந்து பையனுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பையனும் வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவனும் வளைஞ்சு கொடுப்பான், பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் வளர்த்தி கொடுத்தான். இப்போ இந்த கிரிக்கெட் வந்து ஒரு பணக்காரர் வீட்டு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி வெளியில் வருது. ஏன்னா நிறைய ஒரு பேட் வாங்கினா 10,000 ரூபா, மற்ற எல்லாம் செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 சாதாரண பெற்றோர்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்லை, அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகிறப்போ கொஞ்சம் பணக்கார விளையாட்டு மாதிரி இருந்ததுனால தான் இந்த மாதிரி வருது. அதாவது நான் படம் பண்ணணும், ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது பிரச்சனை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்க டீனேஜ்க்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்டையர் வேர்ல்டில் இந்த இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூவை மட்டும் யாரும் ஹைலைட் பண்ண